உயிர் காரணிகள், உயிர் காரணிகள் என்னக்கா உயிருள்ள பொருட்களால் எப்படி வந்து மகரந்த சேர்க்கை நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ இதில் வந்து பொதுவாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் உயிர் காரணிகளில் விலங்கு மகரந்த சேர்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன விலங்கு மகரந்த சேர்க்கைன்னா, விலங்குகள் எல்லாமே, அதாவது வந்து ஆடு மாடு பூச்சிகள் சின்ன சின்ன விலங்கினங்கள், ஸோ அது வவ்வால்கள் இல்லை நத்தைகள் தேனீக்கள் இந்த மாதிரி எல்லாமே வந்து நாம் என்ன வகையில் வச்சுருக்கோம், விலங்கினங்கள். ஸோ விலங்கினங்கள் மூலம் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை நாம் என்ன சொல்கிறோம்னா இங்கிலீஷில் ஜூஃபீலி, மகரந்த சேர்க்கையினுடைய உயிர் முகவர்கள், அதாவது வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸ். என்னென்ன பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் நாம் வந்து விலங்குகள், பறவைகள், பூச்சிகள் இது எல்லாமே வந்து பயோட்டிக் ஃபேக்டர்ஸில் வரும். ஸோ என்னென்னாக்கா ஃபஸ்ட் பறவைகள் பார்த்தீங்கன்னா, பறவைகள் மூலம் நடக்கிறது ஆர்னித்தோஃபீலி, அதுக்கப்புறமா பூச்சிகள் மூலம் நடக்கிறது என்டமோஃபீலி, விலங்குகள் மூலம் நடந்துச்சுன்னு சொன்னால் அது ஜூஃபீலி. இந்த ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியமானது. ஜூஃபீலினா என்ன, என்டமோஃபீலினா என்ன, ஆர்னித்தோஃபீலினா என்ன, இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அனிமோஃபீலினா என்ன, இல்லை ஹைட்ரோஃபீலினா என்ன, இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தையுமே வந்து 2 மார்க்லேயும் கேட்பான், 1 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ அப்போ இந்த வார்த்தைகள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த வார்த்தைக்கான எக்ஸ்பிளனேஷனும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 மார்க்கில் கேட்டாலும் எழுத்து தெரியும், 1 மார்க்கில் கேட்டாலும் சொல்லணும், சரிங்களா? ஸோ அப்போ உயிர் காந்த காரணிகளில் இப்போது ஒரு சில முக்கியமானதை பார்க்குறோம். ஃபர்ஸ்டில் கேந்த்ரோஃபீலி அப்படின்னு சொன்னால், கேந்த்ரோஃபீலிங்கிறது வண்டுகள் மூலம் நடைபெறக்கூடிய ஒரு மகரந்த சேர்க்கை. அப்போ கேந்த்ரோஃபீலினா வண்டு, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாலினோஃபீலி, பாலினோஃபீலி அப்படின்னு சொன்னால் அந்துப்பூச்சிகள், அந்துப்பூச்சி கேள்விப்பட்டிருப்பீங்களா? ஸோ அந்த அந்துப்பூச்சிகள் மூலம் நடைபெறது தான் வந்து பாலினோஃபீலி, சரிங்களா? அடுத்தது வந்து மெலிட்டோஃபீலி, மெலிட்டோஃபீலினாக்கா தேனீக்கள் மூலம் நடைபெறக்கூடியது மெலிட்டோஃபீலி. நம்ம அந்த மகரந்த துகள்கள் பற்றி படிக்கும்போது படிச்சிருக்கோம், மெலிட்டோ பேலினாலஜி அப்படின்னு, தேனி மகரந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மெலிட்டோஃபீலினா மகரந்தத்தினுடைய தேனீக்கள் மூலமாக நடக்கிறது மெலிட்டோஃபீலி. அடுத்தது ஜைகோஃபீலி, ஜைகோஃபீலினா வண்ணத்து பூச்சிகள் மூலமாக நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கைக்கு தான் வந்து ஜைகோஃபீலின்னு சொல்லுவோம். அடுத்து மெலக்கோஃபீலி, மெலக்கோஃபீலினா நத்தை. ஸோ நத்தை வந்து போகும்போது அந்த நத்தைகள் மூலம் நடக்கிறது மெலக்கோஃபீலி, சரிங்களா? அடுத்தது ஜிராப்டிரோஃபீலி, ஜிராப்டிரோஃபீலினா வவ்வால்கள் மூலம் நடக்கிறது. அடுத்து பறவைகள் மூலம் நடக்கிறது ஆர்னித்தோஃபீலி. லாஸ்ட்டாக எறும்புகள் மூலம் நடக்கிறதுக்கு பேர் மிர்மிக்கோஃபீலி. இந்த வார்த்தைகள் எல்லாமே முக்கியம், 2 மார்க்லேயும் கேட்பாங்க, 1 மார்க்லேயும் கேட்பாங்க. கேந்த்ரோஃபீலினா வண்டு, பாலினோஃபீலினா அந்துப்பூச்சி, மெலிட்டோஃபீலினா தேனி, சைகோஃபீலினா வனத்துப்பூச்சி, மெலக்கோஃபீலினா நத்தை. ஸோ அப்போ டக்கு டக்குன்னு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைக்கு இதுக்கு மீனிங் தெரிஞ்சாவே நீங்கள் 1 மார்க்கில் கேட்டாலும் எழுதலாம், 2 மார்க்கில் கேட்டாலும் எழுத முடியும். ஸோ அப்போ நம்ம இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். விலங்கு மகரந்த சேர்க்கையில் ஃபஸ்ட்டு பறவைகள் மூலமாக மறந்து, இப்போ விலங்கு மகளும் மறந்த சேர்க்கை நடக்கிறத நம்ம வந்து என்னன்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொன்னாக்கா ஜூஃபீலி அப்படின்னு சொல்லியிருப்போம். அதில் ஃபஸ்ட்டு பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை. ஸோ பறவைகள் மூலம் மகரந்த சேர்க்கை, இந்த பறவைகள் மூலம் நடக்கிற மகரந்த சேர்க்கையை வந்து நம்ம ஆர்னித்தோஃபீலி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஆர்னித்தோஃபீலின்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நிறைய பூச்சிகள் பறவைகளை பார்த்துருக்கோம், தேன் சிட்டு, தேன் உண்ணி, இல்லை ஒசனிச்சிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு சில பறவைகள் இருக்குது. அந்த பறவைகள் வந்து பூக்கள் மேலே போய் உட்காந்து அது மூலமாக நடக்கக்கூடியது இந்த பறவை மூலம் மகரந்த சேர்க்கை. ஸோ பறவை மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கணும்னு சொன்னாக்கா, அதில் இந்த தாவரத்தில் என்ன தகவல்கள் இருக்கும் அப்படின்னு சொன்னாக்கா ஒரு சில தகவல்கள் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூ மலர்கள் பெருசாக இருக்கும், ஏன்னா அப்போ தான் பறவைகளை அட்ராக்ட் பண்ண முடியும். மலர்கள் வந்து குழல்கள் அல்லது கோப்பை வடிவத்தில் இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் பறவைகளை. அதுக்கப்புறம் மலர்கள் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஆரஞ்சு, சிவப்பு, இளஞ்சிவப்பு, இல்லை நீலம், அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு சொன்னாக்கா பேர்ட்ஸ் வந்து ஈஸியாக அட்ராக்ட் ஆகி வந்து அந்த மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து மலர்கள் வந்து பார்த்துக்கா மனமுள்ளதாக, அதாவது மனமற்றதாக இருக்கணும், ஏன்னா அதிக பூந்தேனே சுரக்கக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கணும். இது பறவைகள் வந்து ஈஸியாக அட்ராக்ட் பண்ணுறதுனால பறவைகள் வந்து நம்ம அது மேலே உட்காந்து அந்த பூந்தேனை எடுக்கிறதுக்காக வந்து சேரவில்லையா, அப்போ அது மூலயமா மகரந்தங்கள் பரவ வாய்ப்பு இருக்குது. மலரின் பாகங்கள் தடித்து இருக்கணும், தோல் தன்மை கொண்டதாக இருக்கணும், ஏன்னா அந்த பறவைகள் வந்து அது மேலே உட்காரும்போது அது கீழே உடஞ்சி விழுந்துடக்கூடாது இல்லையா அந்த பூக்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மலர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கானதாகவும் இருக்கணும், சரிங்களா? ஸோ இது இதெல்லாம் இருந்தால் தான் அந்த மகரந்தங்கள் வந்து பறவைகள் மூலம் நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த மகரந்த சேர்க்கையில் பறவைகளுடைய பங்கு, அந்த பண்புகள் என்ன பறவை மகரந்த சேர்க்கைக்கு, இதுவும் ஒரு 3 மார்க் கேள்வி, இதையும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதில் மகரந்த சேர்க்கை, பறவை மகரந்த சேர்க்கையில் நாம் குறிப்பாக பார்க்க போகிறது வவ்வால் மகரந்த சேர்க்கை. வவ்வால்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? ஸோ வவ்வால்கள் வந்து நைட்டில் தான் வந்து இது சுத்தம். அந்த நைட்டில் வந்து பார்த்தீங்க சொன்னாக்கா
ஈவினிங்ல வந்து இந்த ஆடன்சோனியா அப்படின்னு ஒரு பிளான்ட் இருக்கு. ஆடன்சோனியா பாத்தீங்கன்னா அந்தியில் மலரும் மலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈவினிங்ல தான் இந்த பூ பூக்கும். ஸோ அப்ப இந்த பூ ஈவினிங்ல பூக்கும் போது நைட்ல இந்த பூ மேல போயிட்டு இந்த வவ்வால்கள் உட்காரும் போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அந்த வவ்வால் வந்து அந்த பூ மேல உட்காந்தோடனே அந்த மலர் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால அந்த வவ்வால் போய் அந்த பூக்களினுடைய மகரந்தத்து மேல உட்காரும் போது அதோடைய மார்பு அந்த பூவினுடைய அந்த மகரந்த துகள்கள் மேல படும். அப்படி படும் போது என்ன ஆகும்னு சொன்னாக்கா, அது மகரந்தங்கள் அதோடைய உடம்புல ஒட்டிக்கும். ஸோ அப்படி ஒட்டிக்கின உடனே என்ன ஆகும், இந்த மகரந்தத்தாலிருந்து உடனே அந்த வேற ஒரு பூவுக்கு அந்த வவ்வால்கள் மகரந்தம் எடுக்கிறதுக்கு போகும்போது அந்த பூவில் இருக்கக்கூடிய சூலக முடி மேல விழும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பு. இது வந்து வவ்வால் மூலம் நடக்கக்கூடிய மகரந்த சேர்க்கை. எந்த தாவரம்னு சொன்னால் ஆடன்சோனியா அப்படிங்கிற தாவரம். அடுத்து நத்தை மூலம் மகரந்த சேர்க்கை. நத்தை மூலம் மகரந்த சேர்க்கைனா, இப்போ நத்தைன்னா நமக்கு தெரியும், நத்தை வந்து மெதுவாக ஊர்ந்துட்டு போகக்கூடிய ஒரு அனிமல். ஸோ அப்போ அது இலைகள் மேலேயோ இல்லை பூக்கள் மேலேயோ ஊர்ந்துட்டு போகும்போது அதில் அந்த உடம்புல அதோடய உடம்புல பிசு பிசு இருக்கும். அதாவது லெம்னா அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் இல்லையா. ஸோ அந்த பிசுபிசுப்புல அந்த மகரந்தங்கள் வந்து ஒட்டிக்கொள்ளும். ஸோ அப்படியே அந்த இந்த தாவரத்துலேருந்து ஒரு தாவரத்தை கடந்து போகும்போது ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய மகரந்தங்கள் அதோடைய உடம்புல ஒட்டிக்கிட்டு அடுத்த தாவரத்துக்கு போகும்போது அது ஈஸியாக மகரந்தங்கள் பரவக்கூடிய வாய்ப்பு. பூச்சி மகரந்த சேர்க்கை. பூச்சி மகரந்த சேர்க்கையை வந்து பூச்சிகள் மூலமா மகரந்த சேர்க்கை நடக்கிறத இங்கிலீஷில் என்டமோஃபீலி அப்படின்னு சொல்கிறோம். பூச்சி மலர் மகரந்த சேர்க்கை என்டமோஃபீலி. இந்த பூச்சிகளில் வந்து நிறைய பூச்சிகள் இருக்குது. அதை நம்ம ஃபர்ஸ்ட்லேயே அந்த சார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, என்னென்னா மெர்மிகோஃபீலி, அதுக்கப்புறமா ஜைகோஃபீலி, அந்த மாதிரி. ஸோ ஒவ்வொன்றா மெர்மிகோஃபீலினா எறும்புகள் மூலம் நடக்கிறது, அந்த பூச்சிகள் மூலம் நடக்கிறது, பட்டாம்பூச்சிகள் மூலம் நடக்கிறது. ஸோ அந்த மாதிரி பல வகையான பூச்சிகள் மூலமாக நடக்கிறது பூச்சி மகரந்த சேர்க்கை சொல்கிறோம். இந்த பூச்சி மகரந்த சேர்க்கையை பொதுவாக நாம் வந்து என்ன சொல்கிறோம் சொன்னாக்கா, என்டமோஃபீலி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கும் ஒரு சில தகவமைப்புகள் இருக்கணும் இல்லையா. ஸோ அப்போ பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கணும்னு சொன்னாக்கா பூச்சி அட்ராக்ட் ஆகிற அளவுக்கு அந்த மலர்கள் இருக்கணும். ஸோ பூச்சிகள் மூலம் நடக்கிற சேர்க்கைக்கு இந்த சில பண்புகள் கொடுத்துருக்காங்க. மலர்கள் பொதுவாக வந்து சின்னதாக இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும். அந்த மஞ்சரிகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியாக இருந்துச்சு சொன்னால் அதில் வந்து பூச்சிகள் விழும்போது அதில் வந்து மகரந்தங்கள் அதில் ஒட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா போகன்வில்லா சில போன்ற சில தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூ ஒடிச்சல்கள் நிலம் இல்லாமல் இருக்கிறதுனால அது வந்து பூச்சிகள் கவர்றதுக்கு வசதியாக இருக்குது. அதே மாதிரி பூச்சிகளை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு மாதிரி பிளான்ட்ஸில் ஸ்மெல்லிங் அதாவது வாசனை மனமுடையதாக இருக்கணும், பூந்தேன் அதிகமாக சுரக்கக்கூடியதாக இருக்கணும். அந்த மாதிரி சுரந்துருச்சுன்னு சொன்னாங்க அதை வந்து பூச்சிகளோ இல்லை தேனீக்களோ வந்து தேடி வரும்போது அது வந்து ஈஸியாக பிழையக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஜூசி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது சாறு நிறைந்த சில மலர்கள் இருக்குது. ஸோ அந்த சாறு நிறைந்த மலர்களை வந்து அதை தேடி வரும்போது அந்த சாறை குடிக்கிறதுக்காக இந்த பூச்சிகள் வரும்போது அதன் மூலியமாகவும் நமக்கு மகரந்த சேர்க்கை நடக்கும் சரிங்களா. ஸோ இந்த பூச்சி மூலியமாக நடக்கிற மகரந்த சேர்க்கைக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சால்வியா அப்படிங்கிற ஒரு பிளான்ட். சால்வியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த சால்வியா பிளான்ட்ல நடக்கக்கூடிய அந்த மகரந்த சேர்க்கையை வந்து நெம்புகோல் இயக்க முறை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். என்ன நெம்புகோல் இயக்க முறைன்னு சொன்னால், சால்வியா பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய மலர் ஒரு ஈருதடு அமைப்பு கொண்ட மலர், அதாவது இந்த மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சால்வியா பிளான்ட்ல இந்த மாதிரி ஈருடது கொண்ட மலர் இருக்கும்போது இது கீழுதடு இது மேலுதடு. கீழுதடில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இங்கே இந்த மகரந்தங்கள் இப்படி க்ளோஸ் ஆகிற மாதிரி இந்த ஸ்டேஜில் இருக்கும். ஸோ இப்போ இந்த மலருக்குள்ள மகரந்தம் இருக்கும் தானே. ஸோ மகரந்தங்கள் மேல் மகரந்தம் கீழ் மகரந்தம் அப்படின்னு சொல்லி ரெண்டு மகரந்தம் இந்த பக்கம் நீட்டிக்கிட்டு இருக்கோம், மகரந்தத்துக்கு மேலே சூலகம் நீட்டிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. ஸோ அப்போ இந்த ஈரு உதடு கொண்ட இந்த மலரில் இந்த கீழ் உதடு மேலே இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சிறதுக்காக தேனீக்கள் வந்து இந்த கீழ் உதடு மேலே இப்படி உட்காரும். இப்படி உட்காரும் போது என்ன ஆகும் சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே நீட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த மகரந்த துகள்கள் அப்படியே கீழ் நோக்கி இப்படி வளையும். வளையும் போது இந்த தேனீக்கள் மேலே போயிட்டு அப்படியே அந்த உடலில் வந்து அந்த மகரந்தங்கள் ஒட்டிக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துலேருந்து அந்த தேன் வந்து உரிய இந்த தேனை உறிஞ்சிக்கிட்டு அந்த தேனி வேற ஒரு பூவில் போயிட்டு உட்காரும் போது மறுபடியும் அதே மாதிரி வந்து அந்த மகரந்தங்கள் படும் இல்லையா. ஸோ அப்போ அது உடம்புல இருக்கக்கூடிய அந்த மகரந்த துகள்கள் இந்த பூவிலேருந்து அடுத்த பூவுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்பு. ஸோ இந்த மாதிரி நெம்புகோல் மாதிரி இப்படி மூவிங் கர்விங் வர்றதுனால இது நெம்புகோல் இயக்க முறையில் அந்த சால்வியனுடைய மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அப்போ சால்வியா பிளான்ட் வந்து ஒரு நெம்புகோல் இயக்க முறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த சால்வியாவில் நடக்கக்கூடிய நெம்புகோல் இயக்க முறையும் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி, இதையும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அதுக்கடுத்து கலோட்ராபிஸ் மகரந்த சேர்க்கை. கலோட்ராபிஸ்னா என்னென்னா, என்ன கலோட்ராபிஸ்னா, கலோட்ராபிஸ்ன்றது வந்து எருக்கஞ்செடி. எருக்கஞ்செடியில் பார்த்தீங்க சொன்னாக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க எருக்கம் பூ. அந்த எருக்கம் பூவில் பார்த்தீங்க சொன்னாக்கா
சூலக முடியும் மகரந்தத்தாள் அஞ்சு சூலக முடி இருக்கும் அஞ்சு மகரந்தத்தாள் இருக்கும் ரெண்டும் ஒன்னா சேர்ந்து கைனோஸ்டீஜியம் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கியிருக்கோம். இந்த கைனோஸ்டீஜியம் அப்படிங்கிற வார்த்தையும் திருப்பி திருப்பி கேட்கக்கூடிய கேள்வி. இந்த கைனோஸ்டீஜியம் சேர்ந்து இந்த கைனோஸ்டீஜியம் உருவாகும் போது இந்த மகரந்தமும் சூலகமும் ஒன்னா சேர்ந்து என்ன வரும், ஒரு ஐங்கோண வடிவம் உள்ள ஒரு அமைப்பு உருவாகும். இந்த ஐங்கோண வடிவுள்ள அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகரந்த துகள்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பொலினியத்தை உருவாக்கும். நிறைய மகரந்த துகள்கள் ஒன்னா சேர்ந்து பொலினியம் அப்படின்னு ஒன்னா உருவாக்கும். அந்த பொலினியம் பார்த்தீங்கன்னா பொலினியத்துல நம்ம ஒய் ஷேப் இருக்கு பாத்தீங்களா, இங்கிலீஷ் வேர்ட் ஒய் ஷேப். அந்த ஒய் ஷேப் தலைகீழா இருந்துச்சு சொன்னா எப்படி இருக்கோ அந்த ஒய் ஷேப்ல இருக்கும். என்னன்னா கொக்கி மாதிரி மேல கொக்கி மாதிரி இருக்கும், கீழே நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்ப அந்த எருக்கஞ்செடியில வந்து ஒரு பூச்சி போய் உட்காரும் போது அதன் கால்களில் தெரியாம இந்த பொலினியம் மாட்டிக்கொள்ளும். ஸோ அப்படி மாட்டிக்கொள்ளும் போது என்ன ஆகும் சொன்னா இந்த பறவையை வந்து வேற இடத்துக்கு போய் உட்காரும் போது அது காலில் இருக்கக்கூடிய பொலினியம் அந்த தாவரத்தினுடைய சுலகத்தின் மேல விழுந்து அதுல வந்து நமக்கு மகரந்த சேர்க்கை நடக்க வாய்ப்பு இருக்கு. இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா ஏதுவாக்கி இயங்கு முறை அப்படின்னு சொல்லிட்டு எதுல நடக்குது, கலோட்ராபிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எருக்கஞ்செடியில் நடக்கக்கூடிய ஒரு தன்மை. இந்த பொலினியம் அப்படிங்கிறதும் வந்து ஒரு முக்கியமான கேள்வி. பொலினியம் வந்து நாம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்துருக்கோம். என்ன பொலினியம்னா நிறைய மகரந்தங்கள் ஒன்னா சேர்ந்து உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொலினியம், சரிங்களா. அடுத்தது அரிஸ்டலோக்கியா தாவரத்தில் உருவாகக்கூடிய மகரந்த சேர்க்கை, அதாவது பொறி இயங்கு முறை அப்படின்னு சொல்லுவோம். அரிஸ்டலோக்கியா அப்படிங்கிற பொறி இயக்கு முறை என்னன்னாக்கா அரிஸ்டலோக்கியா தாவரத்தில் நடைபெறக்கூடிய மகரந்த சேர்க்கை, இது வந்து பொறி இயங்கு முறை அப்படின்னு சொல்றாங்க. பொறி இயங்கு முறைனா என்னன்னா அதாவது அரிஸ்டலோக்கியா தாவரத்தில் வந்து பார்த்துனாக்கா அதோடைய இலையில வந்து மலர்கள் வந்து இலை கோணத்தில் இருக்கும், குழல் போன்ற பூ இதழ்களை வச்சிருக்கும். ஸோ அந்த குழல் போன்ற பூ இதழ்களுக்குள்ள இந்த தாவரங்கள் உள்ள மலர்கள் பார்த்தீங்கன்னா அந்த மலர்களுக்குள்ள மகரந்தத்தாள் இருக்கு. அந்த மகரந்தத்தாள் எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா அதோட மயிர் இழைகள் நீட்டிக்கொண்டிருக்கும், அதாவது சின்ன பேப்பிலாஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மயிர் இழை மாதிரி நீட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த மயிர் இழைகளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த தேனை உறிஞ்சிறதுக்கு தேனீக்குள் உள்ளே போகும்போது தேனீக்குள் பூச்சிகள் உள்ளே போகும்போது அந்த பூச்சிகள் வந்து அந்த மயிர் இழைகளுக்குள்ள சிக்கிக்கும், சிக்கி கூட்ட உள்ளே மாட்டிக்கும். ஸோ அப்போ அங்கேயே அந்த பூச்சி உள்ளே இருக்கும். ஸோ எப்போ இந்த மகரந்தங்கள் முதிர்ச்சி அடையுதோ முதிர்ச்சி அடைந்த பிறகு இந்த பூ ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே அந்த மயிர் இலைகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த பூச்சிகள் வெளியே வரும். ஸோ வெளியே வந்துட்டு அது போயிட்டு ஒரு பெண் பூ மேலே உட்காரும் போது அதில் இருக்கக்கூடிய மகரந்த சேர்க்கைகளுக்குள்ள அது போய் விழுந்து அங்கே மகரந்த சேர்க்கை நடக்கும். ஸோ இது மூலயமா அரிஸ்டலோக்கியாவில் நடக்கக்கூடிய இது ஒரு வகையான மகரந்த சேர்க்கை முறை, சரிங்களா. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தோம், பூச்சி மகரந்த சேர்க்கை, விலங்கு மகரந்த சேர்க்கை, பறவை மகரந்த சேர்க்கை, இதெல்லாம் டைப் ஆஃப் பாலினேஷன், அதாவது மகரந்த சேர்க்கையினுடைய வகைகள். எல்லாம் புரிஞ்சுது இல்லைங்களா? ஸோ மகரந்த சேர்க்கைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, மகரந்த சேர்க்கையோட வகைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, இது எப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற போர்ஷனே வந்து கொஞ்சம் முக்கியமான போர்ஷன், அடிக்கடி க்வெஸ்சன்ஸ் வரக்கூடிய போர்ஷன், சரிங்களா. ஸோ அதுக்கு அடுத்து வந்து நம்ம தன்மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை ரெண்டு பார்த்தோம் இல்லையா. ஸோ தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறதால நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும்போதும் நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் தன்மகரந்த சேர்க்கை நடக்கிறதுனால என்ன நன்மை, ஃபர்ஸ்ட் இருபால் மலர்ல கண்டிப்பா தன்மகரந்த சேர்க்கை நடக்குது. ஸோ அப்படி தன்மகரந்த சேர்க்கை நடக்கும்போது என்ன சொன்னாக்கா நம்மளுடைய அந்த தாவரத்துடைய பண்புகள் அங்கேயே நிலைநிறுத்தப்படும், எங்கேயும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அயல் மகரந்த சேர்க்கை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாததால தன்மகரந்த சேர்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய அந்த தாவரங்கள் எப்பவுமே வந்து ஸ்ட்ராங்காக நிலைச்சி இருக்கும். ஆனால் தன்மகரந்த சேர்க்கை இருக்கக்கூடிய தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா தன்மகரந்த சேர்க்கை தொடர்ந்து நடக்கும்போது அந்த சந்ததிகள் பலவீனம் அடையும். ஸோ அந்த சந்ததி வந்து மேலும் மேலும் பலம் அடையறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் பலம் பலவீனமாக போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கடுத்து புதிய வகை சிற்றினங்கள், புதிய வகை தாவரங்கள் உருவாகிறதுக்கான அந்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால இந்த கொஞ்சம் கம்மியான வாய்ப்பு தான். ஸோ அதுக்கடுத்து வந்து இது வந்து நம்ம பார்த்தது தன்மகரந்த சேர்க்கையுடைய நன்மை தீமை. அதே மாதிரி அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும்போதும் நன்மை தீமை இருக்கு. என்ன ஃபர்ஸ்ட் நன்மை, அயல் மகரந்த சேர்க்கையுடைய நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் வளமான சந்ததிகள் தான் உருவாகும். ஏன்னா அயல் மகரந்த சேர்க்கை நடக்கும்போது இதை விட வீரியமான ஒரு பண்பு தான் அதுக்குள்ள வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால எப்போதும் வந்து வளமான சந்ததிகள் உருவாகும் ஒன்று. ரெண்டாவது மேம்பட்ட விதைகள் அதனுடைய முளைப்பு திறன் அதிகமாக இருக்கும் அது. அதுக்கப்புறம் மூணாவது வந்து புதிய வகை தாவரங்கள் வந்து நாம உருவாக்க முடியும், சரிங்களா. அது மூணாவது. நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா சூழ்நிலைக்கு ஏற்ப தாவரங்கள் தன்னை தகவமைப்பித்துக் கொள்வதற்கு ஏற்ப அதனுடைய உடல் தகவமைப்புகள் மாறி உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு, சரிங்களா. இதெல்லாம் வந்து மகரந்த சேர்க்கை அயல் மகரந்த சேர்க்கை ஏற்படுறதுனால நன்மைகள். ஆனால் தீமை என்னன்னு பார்த்தீங்கன்னா அயல் மகரந்த சேர்க்கை தீமை ஏற்படும் போது, அதாவது அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு கண்டிப்பாக முகவர் வருவாங்க அப்படின்றது நிச்சயம் கிடையாது. ஒரு பூச்சி வந்து மகரந்தை எடுத்து வந்து கொடுக்கும், இல்லை ஒரு பறவை எடுத்து வந்து மகரந்தை கொடுக்கும் அப்படின்லாம் அது நிச்சயம் கிடையாது. ஸோ அது பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால அது ஒரு தீமை.
ரெண்டாவது மகரந்த சேர்க்கை நடப்பதற்கு ஏற்ப மாதிரி அந்த தாவரங்கள்ல அந்த மகரந்த சேர்க்கையை ஈர்ப்பதற்கு அந்த பறவைகளையோ இல்லை பூச்சிகளையோ ஈர்ப்பதற்கு அதோட தகவமைப்பு இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அங்கே அயல் மகரந்த சேர்க்கை நடக்கிறது வாய்ப்பு இல்லாமல் போயிடும். ஸோ அதனால அந்த இனம் அழியறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ மகரந்த சேர்க்கையுடைய அந்த தீமைகளும் இருக்கு, அயல் மகரந்த சேர்க்கை நன்மையும் இருக்கு தீமையும் இருக்கு சரிங்களா. அடுத்து மகரந்த சேர்க்கையுடைய முக்கியத்துவம், மகரந்த சேர்க்கை ஏன் நடக்கணும், மகரந்த சேர்க்கை நடந்தே ஆகணுமா, மகரந்த சேர்க்கை நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா மகரந்த சேர்க்கை கண்டிப்பாக நடக்கணும், அது முக்கியத்துவம் பார்ப்போம். மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது கருவுறுதல் அப்படின்னு ஒன்று நடக்கணும்னு சொன்னாக்கா மகரந்த சேர்க்கை அப்படின்னு ஒன்று நடக்கணும். ஃபர்ஸ்ட் இது முக்கியத்துவம், கருவுறுதலுக்கு முக்கிய முன் தேவை மகரந்த சேர்க்கை. கருவுறுதல் மூலம் கனிகள் உருவாவதற்கும் இந்த மகரந்த சேர்க்கை மிக முக்கியமான ஒரு பகுதி. கருவுறுதல் மூலம் ஆண் கேமெட் பெண் கேமெட் ரெண்டும் இணையிறது மூலயமா ஒரு தாவரத்தை உற்பத்தி செய்யறதுக்கு இந்த மகரந்த சேர்க்கை முக்கியத்துவம் வாய்ந்தது. அதுக்கப்புறம் வேறுபட்ட மரபணுக்கள் ஒன்றாக கலந்து புதிய தாவரங்களை அறிமுகப்படுத்துறதுக்கு சூழ்நிலைக்கு ஏற்ப தகவமைப்பு கொள்ளக்கூடிய தாவரங்களை சிற்றினத்தை உருவாக்குறதுக்கும் இந்த மகரந்த சேர்க்கை முக்கியத்துவம் வாய்ந்தது சரிங்களா. ஸோ அப்போ மகரந்த சேர்க்கை புரிஞ்சது, மகரந்த சேர்க்கை எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி புரிஞ்சிருக்கோம், அதே மாதிரி மகரந்த சேர்க்கையோட முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கும். இந்த முக்கியத்துவம் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் ஒரு த்ரீ மார்க் கேள்வி, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்வி, கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. மகரந்த சேர்க்கைங்கிற ஒரு டாப்பிக்கே கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாப்பிக்கு நல்லா பார்த்து. கருவுறுதல், கருவுறுதல் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம் அந்த கருவுறுதல்னால் என்ன, அந்த கருவுறுதலுக்கு தேவையான பேசிக் டூல்ஸ், அதாவது நம்ம ஒரு வேலைக்கு போகிறது மாதிரி ஒரு ஆயுதம் தேவைன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த டூல்ஸ், அந்த பேசிக் டூல்ஸுன்றதை வந்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி நாம் வந்து இந்த தாவரங்களுடைய இனப்பெருக்கம் பார்க்கும்போது பார்த்துருக்கோம், அந்த தாவரத்துடைய இனப்பெருக்கத்துடைய பகுதிகள் பார்த்துருக்கோம். அந்த இனப்பெருக்கத்தினுடைய பகுதிகள் நமக்கு தெரியும் என்னென்னாக்கா பாலின பெருக்கம் அப்படின்னு பார்க்கும்போதே சொல்லியிருக்கேன், அந்த பாலின பெருக்கத்தில் நமக்கு வரக்கூடிய அந்த பகுதி பொருட்கள். இப்போ ஆணின பெருக்க உறுப்பாக இருந்தாக்கா என்ன, ஆணின பெருக்க உறுப்பில் மகரந்தம் வரும். ஸோ மகரந்தம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த மகரந்தம் வளர்ச்சி அடைந்து மகரந்தப்பை உற்பத்தியாகி அதிலிருந்து பார்த்தீங்கன்னா மகரந்த துகள்கள் வரும் இல்லையா. ஸோ அந்த மகரந்த துகள்கள் வந்து ஒரு ஒரு டூல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பெண் இனப்பெருக்க உறுப்பு இருக்கு இல்லையா. ஸோ பெண் இனப்பெருக்க உறுப்பான சூலகவட்டம், சூலகவட்டத்திலேருந்து வரக்கூடிய சூல், அந்த சூலிலிருந்து பார்த்தீங்கன்னா சூல் சூலகப்பை, இந்த சூல் பையிலிருந்து அந்த சூல் வளர்ச்சி ஆகிறது. ஸோ வளர்ச்சி அடைஞ்சு புதுசாக ஒரு சூளை உற்பத்தி செய்யுது. ஸோ அப்போ இது ரெண்டும் மிக முக்கியமானது. நமக்கு வந்து பேசிக் நீட்ஸ் அப்படின்னு சொன்னால் எது சொல்லுவான், மகரந்தமும் சூலகமும் கண்டிப்பாக தேவை, கருவுறுதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கணும்னா ஆமாம் தானே. ஸோ நமக்கு மலரில் என்னென்ன பாகங்கள் பார்த்தோம், புள்ளிவட்டம், அள்ளிவட்டம், மகரந்த வட்டம், சூலகவட்டம், இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த புள்ளிவட்டம் அள்ளிவட்டம்லாம் நமக்கு என்னது சப்சிடரி, அதாவது துணை உறுப்புகள் தான். ஆனால் நமக்கு முக்கியமாக என்ன தேவை, மகரந்தமும் சூலகமும். ஏன்னா இது ரெண்டும் தான் நமக்கு என்ன பண்ண போகுது, இனப்பெருக்கத்தில் பங்கு கொள்ள போகுது. இனப்பெருக்கத்தில் நேரடியாக பங்கு கொள்றதுனால இதை வந்து என்ன சொல்கிறோம், இன்றியமையாத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதை பற்றி தான் வந்து நாம் இதுக்கு முன்னாடி கிளாஸ்லேயே பார்த்துருந்தோம் என்னென்னா மகரந்தப்பை எப்படி உருவாகுது, அந்த மகரந்தப்பை எப்படி எல்லாம் வளர்ச்சி அடையுது, அது ஃபைனல் ஸ்டேஜில் மகரந்த துகள்கள், அதாவது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, நுண்வித்து துகள் உற்பத்தி ஆகும். அந்த நுண்வித்து துகள் உற்பத்தி ஆகத்தில் அந்த மகரந்த துகள்கள் எப்படி உற்பத்தி ஆகுது, ஃபைனலாக அது எப்படி அந்த மகரந்த துகள்களை உற்பத்தி செஞ்சு கருவுறுதலுக்கு தயாராகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறமா பெண் இனப்பெருக்க உறுப்பினால் சூலக வட்டத்திலிருந்து அந்த சூல் உறுப்புக்கள்லேருந்து சூல் தண்டு, சூல் பை, சூல் முடி, இது எல்லாமே வளர்ச்சி அடைந்து கடைசியில் அந்த சூல் பையிலிருந்து நமக்கு கருப்பை உற்பத்தி ஆகுது இல்லையா. என்ன கருப்பை, மோனோஸ்போரிக், பைஸ்போரிக், டெட்ராஸ்போரிக், இந்த மூணு கண்டிஷன் பார்த்தோம்ல. ஸோ அந்த மூணு கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கருப்பை, நம்ம அதிகமாக பார்க்கக்கூடியது எந்த கருப்பை, பாலிகோணம் வகை கருப்பை, அதாவது மோனோஸ்போரிக் கண்டிஷன். மோனோஸ்போரிக்னா என்ன, ஒரு வித்து சார் கருப்பை சரிங்களா. இந்த ஒரு வித்து சார் கருப்பை தான் நமக்கு மேக்ஸிமம் அதிக அளவில் எல்லா இடத்துலையும் இருக்கும். ஸோ அந்த கருப்பை, ஸோ கருப்பையும் ப்ளஸ் மகரந்த துகளோ ரெண்டும் இருந்தால் தான் என்ன நடக்க முடியும், கருவுறுதல் நடக்க முடியும். ஸோ இப்போ இது ரெண்டும் தானே நமக்கு பேசிக் டூல்ஸ். ஸோ அப்போ அது ரெண்டு தயாராகிடுச்சுன்னா போதுமா, அது கூட வேறு என்ன வேணும், அதாவது மகரந்தத்திலிருந்து மகரந்தங்கள் நமக்கு சூலகத்தை வந்து அடையணும் இல்லையா. அதாவது ஒரே பூ வந்தால் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரே பூன்னு சொன்னாக்கா நமக்கு என்ன பார்த்தோம், தன் மகரந்த சேர்க்கை, மகரந்த சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் முக்கியமாக பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுது, அதாவது ஆண் பூல் இருக்கக்கூடிய மகரந்தங்களை பெண் பூல் இருக்கக்கூடிய சூலகத்திலிருந்து வந்து சேர்க்கக்கூடிய வேலையை யார் செய்யுது, இந்த மகரந்த சேர்க்கை அப்படிங்கிற நிகழ்வு மூலம் நம்ம பார்த்தோம். ஸோ அப்போ அந்த மகரந்த சேர்க்கை எப்படி எப்படி நடக்குதுன்னா, அந்த மகரந்த சேர்க்கை இப்போ அதே பூவில் இருந்ததுன்னு சொன்னால் அந்த மகரந்தங்கள் வந்து அந்த பூவில் இருக்கக்கூடிய சூலகத்துக்கே போய் நேரடியாக விழுந்து அது ஒட்டும் தன்மையின் மூலமாக சூலகத்தில் ஒட்டிச்சுன்னு சொன்னால் அது நடக்கிறது வந்து என்ன சொல்கிறது,
தன்மகரந்த சேர்க்கை. ஸோ தன்மகரந்த சேர்க்கை இல்லாமல் வேறு ஒரு தாவரத்திலிருந்து வேறு ஒரு சிற்றினத்திலிருந்து அந்த மகரந்தங்கள் இன்னொரு சிற்றினத்துக்கு போய் விழும்போது அது என்ன சொல்லுவோம், அயல் மகரந்த சேர்க்கை. ஸோ அப்போ அயல் மகரந்த சேர்க்கை மூலிமா மகரந்தமும் சூலகமும் வந்து ஒன்றா இணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த மகரந்த சேர்க்கையில் அந்த மகரந்த சேர்க்கையை செய்யக்கூடிய ஒரு துணை உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம். மகரந்த சேர்க்கை நடக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்போ எல்லா தாவரத்துலையும் வந்து தானாக பூ இருக்கக்கூடிய மகரந்தம் ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்துக்கு மகரந்தம் ஈஸியாக போயிருமான்னா ஒரு சில தாவரத்தில் தானாக மூவ் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கும். சில தாவரங்களில் முகவர்கள் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இந்த முகவர்கள்னா ஏஜென்ட்ஸ், அதாவது அந்த மகரந்தங்களே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ், அது பறவையாக இருக்கலாம், விலங்காக இருக்கலாம், பூச்சியாக இருக்கலாம், இல்லை காற்று அல்லது நீர், அந்த ரெண்டு முகவர்கள். ஸோ அப்போ நமக்கு உயிர் முகவர்கள் உயிரற்ற முகவர்கள் ரெண்டு பேரை பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த உயிர் முகவர்களில் நமக்கு அதிகமாக வர்றது பூச்சிகள், பறவைகள், தேனீக்கள், வண்டுகள், அந்து பூச்சிகள். ஸோ இதெல்லாம் பார்த்தோம், வௌவால் இந்த மாதிரி நிறைய உயிரினங்கள் பார்த்தோம். ஸோ அது வந்து பார்த்துச்சுன்னா ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மகரந்தத்தை இன்னொரு தாவரத்தில் இருக்கக்கூடிய சூலகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மிக முக்கியமான வேலையை செய்யக்கூடியது. ஸோ அதன் மூலிமா தான் நமக்கு என்ன நடக்கும், கருவுறுதல் அப்படிங்கிற விஷயமே நமக்கு நடக்க முடியும். ஸோ அப்போ அந்த மகரந்தத்துக்கு தேவையான ஏஜென்ட்ஸ், மிக முக்கியமான ஏஜென்ட்ஸ் வந்து நாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ அந்த மகரந்தங்களை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸை பற்றி அதிகமாக தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் அந்த இனப்பெருக்கத்தினுடைய கருவுறுதலினுடைய மொத்த நிகழ்வையும் நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த பயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிர் முகவர்கள், அதுமா ஏபயோட்டிக் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உயிரற்ற முகவர்கள், அந்த ரெண்டு பேரை பற்றியும் நாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் அந்த கருவுறுதல் நிகழ்வு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா. ஸோ அப்போ பேசிக் டூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அடிப்படை தேவைகள் என்னென்ன நம்ம கருவுறுதலுக்கு, என்ன மகரந்தம், சூலகம். ஸோ மகரந்தத்தில் என்ன வரும், ஆண் கேமிட் வரும். ஸோ நமக்கு அந்த நுண் வித்து உருவாக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ், அந்த மைக்ரோஸ்போரோஜெனிசிஸ் மூலிமா நமக்கு நுண் வித்துக்கள் கிடைச்சிச்சு, அதாவது மைக்ரோஸ்போர்ஸ். அதே மாதிரி பெரு வித்து உருவாக்கம் மூலிமா நமக்கு மெகாஸ்போர்ஸ் கிடைச்சிச்சு, மெகாஸ்போர்கள் வந்து பெரு வித்துக்கள். ஸோ அந்த பெரு வித்துக்கள் இருந்து மெகாஸ்போரும் ரெடியாக இருக்குது, இந்த பக்கம் மைக்ரோஸ்போரும் ரெடியாக இருக்குது. ஸோ அப்போ மைக்ரோஸ்போரும் மெகாஸ்போரும் டைரெக்டாக மிங்கில் ஆகுமானா, மிங்கில் ஆகுமா, ஆகாது. ஸோ அதுலேருந்து மெகாஸ்போர்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நமக்கு பென் கேமிட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேமிட் உற்பத்தி ஆகும். ஸோ அதே மாதிரி ஆண் தாவரத்திலிருந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக்ரோஸ்போர்லேருந்து ஆண் கேமிட் உற்பத்தி ஆகல. ஸோ அந்த ஆண் கேமிட்டு, இது ரெண்டும் தான் பேசிக் டூல்ஸ். ஸோ அப்போ நம்ம கருவுறுதல் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியணும்னா இந்த பேசிக் டூல்ஸை பற்றி நமக்கு டெஃபினட்டாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ இந்த கருவுறுதலினுடைய அடிப்படை தேவை சரிங்களா. ஸோ அப்போ கருவுறுதல் அப்படிங்கிறத பற்றி இப்போ தான் நம்ம ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம், ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நம்ம கருவுறுதல் பற்றி பார்க்க முடியும். ஸோ அப்போ கருவுறுதல் அப்படிங்கிறதுக்குள்ள இப்போ நம்ம போனோம்னா கருவுறுதலுக்கு எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்குறாங்கன்னு சொன்னால், ஆண் தாவரத்துலேருந்து வரக்கூடிய ஆண் கேமிட், பெண் தாவரத்துலேருந்து வரக்கூடிய பெண் கேமிட், ஸோ ரெண்டும் இணைந்து ஒரு கருவை உருவாகக்கூடிய நிகழ்ச்சி தான் கருவுறுதல் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கருவுறுதல் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நாம் நம்ம ரெண்டு வகையான தாவரங்கள் பார்த்துருக்கோம், மூடு விதை தாவரங்கள், மூடாவிதை தாவரங்கள். மூடு விதை தாவரங்கள் வந்து உங்களுக்கு தெரியும், மூடு விதை தாவரம்னா என்ன, ஆஞ்சியோஸ்பர்ம்கள். ஸோ அந்த ஆஞ்சியோஸ்பர்ம்கள் வந்து பூக்கும் தாவரங்கள் சரிங்களா. இந்த மூடு விதை தாவரங்களை என்ன வகையான கருவுறுதல் நடக்குது, இரட்டை கருவுறுதல் சரிங்களா. ஸோ இது இல்லாமல் மூவிணைதல் அப்படின்னு ஒன்றும் இருக்குது. ஸோ அந்த மூவிணைதல் என்னங்கிறத வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஸோ இரட்டை கருவுறுதல் அப்படிங்கிறதும் பின்னாடி பெருசாக வருது. இரட்டை கருவுறுதல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, மூவிணைதல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது எங்கே நடக்குதுன்னு சொன்னாக்கா மூடு விதை தாவரங்கள், மூடு விதை தாவரங்கள் என்ன சொல்கிறோம், ஆஞ்சியோஸ்பர்ம்கள். ஸோ அப்போ கருவுறுதலுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சது இல்லையா, ஆண் கேமிட்டு பெண் கேமிட்டு ரெண்டும் சேரும்போது கருவுறுதல் நடக்குது. இதை கருவுறுதலை வந்து நம்ம இங்கிலீஷில் ஃபர்டிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இருபத்திலே தாவரங்கள் அதாவது மூடுவிலை தாவரங்களில் இரட்டை கருவுறுதல் நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு. ஸோ கருவுறுதலுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சுது. அடுத்தது கருவுறுதலுடைய நிகழ்வுகள், எப்படி கருவுறுதல் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி நான் பார்க்கும்போது மகரந்த வளர்ச்சி, சூலக வளர்ச்சி அதெல்லாம் நடக்கிற மாதிரியே இந்த கருவுறுதலுங்கிறது பார்த்தீங்கன்னா பல ஸ்டெப்ஸ் ஈஸியாக வந்து இப்போ மகரந்தமும் சூலகமும் ரெடியாக இருக்குது, உடனே கருவுறுதல் டக்குன்னு நடந்துருமானா, நடக்காது. ஸோ அதுக்குன்னு சில பேசிக் ஸ்டெப்ஸ், ஸோ அதோடைய கருவுறுதலுடைய படிநிலைகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும். என்னன்னு சொல்லனா இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு மகரந்த சேர்க்கை நடக்குதுன்னு சொன்னோம். மகரந்த சேர்க்கையில் அந்த மகரந்தங்கள் பூல, இப்போ ஆண் பூல் இருக்கக்கூடிய மகரந்தம் சூலக முடிவு மேலே போய் விழணும். ஸோ சூலக முடிவு மேலே போய் விழுறது ஒரு ஸ்டேஜ், அதாவது மகரந்தங்கள் சூலக முடியை போய் சென்றடைவது முதல் நிலை சரிங்களா. அதுக்கு அடுத்து இந்த சூலக முடியில் விழுந்தது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா
அது என்னவுன்னு சொன்னா அந்த சூலக முடியில் விழுந்த மகரந்தங்கள் மகரந்த துகள்கள் முளைக்க ஆரம்பித்தல் ஸோ முளைக்க ஆரம்பித்து அந்த மகரந்த குழல் அப்படின்னு சொல்லுவில்லையா அந்த மகரந்த குழல் வளரணும் ஸோ அது ரெண்டாவது ஸ்டேஜ் மகரந்த குழல் வளர்தல் ஸோ இது சூலக முடியில வளரும் சூலக முடி கடுத்து நமக்கு என்ன இருக்கு மேலே இருக்கிறது சூலக முடி அது கீழே வர்றது சூலக தண்டு அப்படின்னு சொல்லுவில்லையா அந்த சூலக தண்டுல மகரந்தங்கள் வளருது அடுத்த ஸ்டேஜ் ஸோ மகரந்த தண்டு வந்து மகரந்த துகள்கள் வந்து அடுத்த ஸ்டேஜ்னா சூலக தண்டுக்கு போகும் ஸோ அந்த சூலக தண்டுக்குள்ளே வளருது இரண்டாவது ஸ்டேஜ் அடுத்து மூணாவது ஸ்டேஜ் இந்த மகரந்த குழல்கள் சூலக தண்டுலேருந்து அடுத்து எங்கே போக போகுது சூற்பை அந்த சூல்பைன்னு சொல்லக்கூடிய அந்த மக கருப்பை மேலே இருக்கக்கூடிய சூல்பை ஸோ சூல்பைக்குள்ளே நுழையிறது அடுத்து மூணாவது ஸ்டேஜ் ஸோ மூணாவது ஸ்டேஜ் உள்ள அந்த சூல்பைக்குள்ளே நுழையிறது சூல்பையை தாண்டி நாலாவது ஸ்டேஜில் கருப்பைக்குள்ள நுழையுது ஸோ கருப்பைக்குள்ள இந்த நாலு ஸ்டேஜையும் தாண்டி கருப்பைக்குள்ள இருக்கக்கூடிய அந்த கருமுட்டைகளுக்குள்ள போய் சேர்ந்தாதான் நமக்கு இந்த கருவுறுதல் நிகழ்வு கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு அர்த்தம் ஸோ அப்போ அந்த கருப்பையை அடையக்கூடிய நிகழ்ச்சியில இந்த ஒரு ஸ்டெப்பும் வந்து நமக்கு முக்கியமானது ஏன்னா கருவுறுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடந்தாதான் நமக்கு அடுத்த ஸ்டேஜாக என்ன கிடைக்கும் கனி விதை இது எல்லாமே நமக்கு வரிசையாக கிடைக்கும் ஸோ அப்போ இந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் முக்கியமானது சூலக முடியில் விழுறது சூலக முடியில் மகரந்த குழல் வளருது அதுக்கப்புறம் அது சூலக தண்டில் வளருது அப்புறம் சூலக தண்டை தாண்டி சூழ்பைக்குள் வளருது சூழ்பையிலிருந்து சூழ்துளை வழியாக சூழ்பைக்குள்ளே நுழையிறது சூழ்குலைகள் நுழைஞ்சி லாஸ்ட்டாக சினர்ஜெடுகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சினர்ஜெடுகளுக்குள்ளே நுழையிறது லாஸ்ட்டாக ஆண் கேமிட்டு போய் பெண் கேமிட்டுக்குள்ளே சேர்றது ஸோ அந்த ஆண் கேமிட்டுக்குள்ளே பெண் கேமிட் சேர்றது ரெண்டு வகையில் நடக்க சொன்னேன் என்ன பைனரி அதாவது இரட்டை கருவுதல் டபுள் ஃபர்டிலைசேஷன் அதுக்கப்புறமா ட்ரிபிள் ஃபியூஷன் ஸோ இந்த எல்லா அலகுகள் இந்த மகரந்த துகள்லேருந்து சூலக அலகுக்குள்ளே போய் இந்த மகரந்த துகள் இடுக்கு சேரக்கூடிய இந்த நிகழ்வு வரைக்கும் நகரக்கூடிய மொத்த நிகழ்வு நாம் என்ன சொல்கிறோம்னு சொன்னாக்கா மகரந்த துகள் சூலக அலகு இடைவினை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் பேலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன்னா இது வந்து ஒரு முக்கியமான போர்ஷன் போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் நடந்தால் தான் உங்களுக்கு அந்த கருவுறுதல் அப்படிங்கிற விஷயமே நடக்கும் ஸோ அப்போ இந்த போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் எங்கே நடக்குது அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும் ஸோ அந்த போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் வந்து சூலக முடியில் விழுந்ததுலேருந்து சூழ்பையை போய் மகரந்த துகள் சேர்ற வரைக்கும் நடக்கக்கூடியது இந்த போலன் பிஸ்டில் இன்ட்ராக்ஷன் அதாவது மகரந்த குழல் சூலக அலகு இடைவினை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி சரிங்களா ஸோ அப்போ இதில் முக்கியமான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா என்ன சூலக முடியில் மகரந்த துகள் விழுவது ஸோ அப்போ சூலக முடியில் மகரந்த துகள் விழணும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸோ சூலக முடியில் மகரந்த துகள் வந்து ஏதோ ஒரு தாவரத்துலேருந்து ஒரு மகரந்த துகள் வந்து விழுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதை விழுந்த உடனே வந்து பார்த்துச்சோன்னா அந்த சூலக துகள் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருமா உடனே மகரந்த துகள் இணைஞ்சு மகரந்த கருவுறுதல் நடக்க ஆரம்பிச்சிருமா அப்படின்னு சொன்னால் நடக்குமா நடக்காது என்ன ஆகுன்னு சொன்னால் இப்போ நமக்கு இதில் சில டிஃபிகல்ட்டிஸ் சில வேறுபாடுகள் சில தடைகள் இருக்குதுன்னு சொல்லுவோம் எப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து இந்த கருவுறுதலுக்கு முன்னாடி மகரந்த சேர்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா அந்த மகரந்த சேர்க்கையில் பார்த்தீங்கன்னா அந்த ஏஜென்ட்ஸ் அதாவது அந்த மகரந்தத்தை ஒரு தாவரத்துலேருந்து இன்னொரு தாவரத்தை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த தாவரத்துக்கு தேவையான மகரந்தத்தை தான் அந்த தாவரத்தில் இருந்து சேர்த்துருக்கோம்லாம் சொல்ல முடியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரே ஒரு தேனி இருக்குது அந்த தேனியை வந்து பார்த்தீங்கன்னாக்கா செம்பருத்தி பூலையும் போய் தேனை உறிஞ்சோம் அதே தென்னை மரத்துலேயும் போய் தேனை உறிஞ்சோம் ஸோ அப்போ தென்னை மரத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தமும் அதோட காலில் ஒட்டியிருக்கலாம் அதே மாதிரி செம்பருத்தி செடியில் இருக்கக்கூடிய மகரந்தமும் அதோட காலில் ஒட்டியிருக்கலாம் ஸோ அப்போ அது போயிட்டு மறுபடியும் மூணாவதாக ஒரு ரோஜா பூ செடி உட்காந்துச்சு சொன்னால் இந்த ரோஜா செடியோட மகரந்த செடி போயிட்டு செம்பருத்தி மகரந்த செடியோட ஒட்டுமா அப்படின்னு சொன்னால் ஒட்டாது இல்லையா ஸோ அப்போ அந்த ஏஜென்ட்ஸ் இந்த சூலக முடியில் வந்து விழக்கூடிய அந்த ஏஜென்ட்ஸ் செய்யக்கூடிய அந்த நிலையினால் இந்த மகரந்த துகள்களுடைய இடைவினை கொஞ்சம் மாற்றம் ஏற்படும் என்னன்னு சொன்னால் அந்த சூலகத்துக்கும் மகரந்தக்கும் இடையக்கூடிய இடைவினையில் ஒரு ஒவ்வாத்தன்மை அதாவது சொன்னாக்க எங்க சொன்னால் இன்காம்பேட்டிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம் அந்த இன்காம்பேட்டிபிலிட்டி மூலிமா ஸோ நமக்கு பொருந்தக்கூடிய எது சூலகமோ அந்த சூல பொருந்தக்கூடிய மகரந்தம் எதுவோ அந்த மகரந்தத்தை சூலகம் செலக்ட் பண்ணணும் ஸோ நிறைய மகரந்தங்கள் அந்த சூலக முடி மேலே போய் விழும் அப்படி விழும்போது அது பொருந்தலாம் பொருந்தாமையும் போகலாம் ஸோ பொருந்தாத வந்து வெளியே தள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு பொருந்துற உள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு ஸோ அதுக்கு வந்து சூலகத்தில் ரெண்டு கண்டிஷன்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னு சொன்னாக்கா அதனுடைய அந்த சூலக தண்டினுடைய ஈரப்பசைத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம் அதாவது வந்து விஸ்கோசிட்டி ஸோ அந்த விஸ்கோசிட்டி ஈரப்பதம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஈரப்பதம் வந்து இந்த சூலக தண்டில் இருக்கக்கூடிய அந்த விஸ்கோசிட்டியும் அது கீழே இருக்கக்கூடிய ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சூலக தண்டினுடைய திரவம்
அந்த ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் வந்து இந்த மகரந்தங்கள் கரெக்டாக நமக்கு அடுத்ததாக பொருந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணக்கூடியது இது. ஸோ இந்த மகரந்த துகள்கள் அந்த சூலகத்துக்குள்ளே விழும்போது அப்போ அந்த ரெண்டு ஸ்டேஜஸ் நடக்கும். என்னன்னு சொன்னாக்கா, ஒன்று அக்செப்டபுள் இல்லை ரிஜெக்டபுள். ஸோ அக்செப்டபுள் வந்து அது ரெண்டு அதுலேயும் ரெண்டு விதம் இருக்குது. என்னன்னு சொன்னால், ஒரே சிற்றினத்துக்குள்ளே நடக்கக்கூடிய இன்ட்ராஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். என்னன்னு சொன்னால், இப்போது அதே செடி இருக்குது, அதே செடியோடைய மகரந்தம் அதே தாவரத்தினுடைய பூவில் போய் சூலகத்தில் போய் விழுந்துன்னு சொன்னாக்கா அது இன்ட்ராஸ்பெசிஃபிக், அதாவது ஒன்றுத்துக்குள்ளேயே நடக்கிறது இன்ட்ராஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து வெவ்வேறு சிற்றினங்கள், இங்கே ஒரு சிற்றினம் இருக்குது, இங்கே ஒரு சிற்றினம் இருக்குது, பக்கத்து பக்கத்தில் ரெண்டு செடி இருக்குது, அந்த இந்த செடியில் இருக்கக்கூடிய மரந்தம் அடுத்த செடிக்கு போய் விழுந்துச்சுன்னா அது இன்டர்ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்ஸ்பெசிஃபிக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காம்பேட்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை பண்ணும். ஸோ அப்போ அந்த காம்பேட்டபிலிட்டியை பொறுத்து அதனுடைய மேற்பொருந்துதல் காரணமாக அமையும். அந்த மேற்பொருந்துதல் காரணமாக அமையும் போது அதில் செக்ஷுவல் இன்காம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பால் தன்மை, பால் தன்மை வந்து இதுக்கும் அதுக்கும் பொருந்தணும். பால் தன்மையும், அதாவது ஆண் மகரந்தம் தான் வந்து விழுந்திருக்கா, இப்போ பெண் மகரந்தம் தான் வந்து சுலகம் ஏற்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு இன்னொன்றும் இருக்குது. இதில் இப்போ நம்ம காற்று பலமாக அடிக்குது இல்லை தண்ணி வேகமாக வருது, அது தண்ணியிலையும் அடிச்சுட்டு வரக்கூடியது இல்லை காற்றுல வேகமாக அடிச்சுட்டு வரக்கூடிய நிறைய மகரந்தங்கள் வந்து விழும். ஸோ அது வந்து செக்ஷுவலாக வந்து கம்பேர் பண்ணும்போது ஒத்து வராது. ஸோ அப்போ இந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் சொன்னால், நமக்கு ஒத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மகரந்தத்திலிருந்து வரக்கூடிய அந்த ப்ரோட்டீன்ஸ் புரதங்களை வந்து இதை அங்கீகரிக்கணும், சூலகம் அங்கீகரிக்கணும். ஸோ அப்படி அங்கீகரிக்கலை அப்படின்னு சொன்னாக்கா அது ரிஜெக்ட் பண்ணி வெளியே தள்ளிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இன்காம்பேட்டிபிலிட்டி, அதாவது தன் ஒவ்வாமை அப்படின்னு சொல்லுவோம். இந்த தன் ஒவ்வாமை மூலிமா அப்போ அதுக்கு அது தேவையான அந்த மகரந்தம் எடுத்துக்கிட்டு தேவையில்லாத இந்த சூலக முடி வெளித்தள்ளும். ஸோ இது மொத்தமே வந்து எங்கே நடக்குதுன்னு சொன்னால் சூலக முடிக்குள்ளே இந்த மகரந்தங்கள் வந்து விழுந்தால் நடக்குது. ஸோ அப்போ சூலக முடிக்குள்ளே மகரந்தம் வந்து விழுந்துருச்சு, ஒரு காம்பேக்டபுளான மகரந்தம் விழுந்துருச்சு. அப்படி விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகுன்னு சொன்னால், ஒரு காம்பேக்டாக வந்து விழுந்துருச்சு, அதுக்கு தேவையானதான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிச்சு அப்படின்னு சொன்னால், ஸோ அந்த ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் வந்து சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸ்டிக்மாட்டிக் ஃப்ளூயிட் சுரக்க ஆரம்பித்த உடனே அதனுடைய அந்த மகரந்த குழல் துகள் அந்த சூலக முடியில் ஒட்டிக்கும். ஒட்டிக்கின உடனே அடுத்த ஸ்டேஜ், மகரந்த துகளினுடைய அடுத்த ஸ்டேஜ் என்னன்னு சொன்னால், மகரந்த துகள்லிருந்து மகரந்த குழாய் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மகரந்த குழாய் வளர்வதற்கு ஆரம்பிக்கும். ஸோ அந்த வளர்க்க ஆரம்பிக்கிறது தான் வந்து இந்த சூலக முடியில் நடக்கக்கூடிய முதல் நிலையில் நடக்கக்கூடியது இந்த சூலகத்தண்டிலுக்கு நிலை. ஸோ இந்த சூலகத்தண்டில் இந்த மகரந்த துகள் நடக்கிற வளர்றதுக்கு முன்னாடி என்ன ஆகும் சொன்னால், அதுக்கு நீரேற்றம் அடைதல், அதாவது அதுக்கு தேவையான இப்போ வாட்டர் குறைபாடு இருக்கும் இல்லையா அந்த மகரந்த துகளில். ஸோ அந்த நீரேற்றம் அடைதல் அப்படின்னு சொல்லுவோம், ஹைக்ரோசிட்டி, அந்த வாட்டர் உள்ளே போகிறது. ஸோ அப்போ வாட்டர் உள்ளே போனோடனே என்ன ஆகும், அந்த மகரந்த துகள் வந்து பல்ஜியாக ஆரம்பிக்கும். பல்ஜி ஆன உடனே அந்த சைட்டோபிளாஸ்மிக் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த சைட்டோபிளாஸ்மிக் பொருட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மகரந்த துகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகரந்த குழாயை வளர செய்யும். ஸோ அப்போ அந்த சைட்டோபிளாஸ்ட் உட்பொருட்கள் வந்து அந்த மகரந்தூகள் மொத்தமாக இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்ட் பொருட்கள் மொத்தமாக ஒரு எண்டுக்கு வந்துடும். ஒரு எண்டுக்கு வந்துட்டு அது எங்கே போகும்னா மகரந்த குழாயினுடைய நுனிப்பகுதிக்கு போகும். மகரந்த குழாய் நுனிப்பகுதியில் போயிட்டு அந்த மகரந்த குழாயில் ஒரு நுண்குமிழ்பை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது வேக்யூல் அப்படின்னு சொல்கிற இங்கிலீஷில், அந்த நுண்குமிழ்பையை வந்து இந்த சைட்டோபிளாஸ்ட் நுனியில் அந்த மகரந்த குழாயினுடைய பகுதியில் உற்பத்தி ஆகும். ஸோ அப்போ அந்த நுண்குமிழ்பை உருவான உடனே இந்த நுண்குமிழ்பை என்ன ஆகும் சொன்னால் ஒரு கேலோஸ் அடைப்பை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்திடும். ஒரு கேலஸ் அடைப்பை ஏற்படுத்தின உடனே இந்த மகரந்த துகள் பார்க்கறதுக்கு நம்ம கண்ணால் பார்க்கும்போது அது வந்து ஒரு அரை வட்ட வடிவ ஒரு அமைப்பாக இருக்கும். இந்த அரை வட்ட வடிவ அமைப்புக்கு வந்து இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா கேப் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க. கேப் பிளாக், இந்த கேப் பிளாக் இருக்கிறது வந்து என்னன்னு சொன்னால் இந்த மகரந்த துகள் மேற்கொண்டு வளர்கிறதுக்கு இது வந்து ஒரு அடைப்பு மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த மகரந்த துகளினுடைய வளர்ச்சி இங்கே தான் நடக்க போகுது. ஸோ அப்போ அந்த மகரந்த துகள் வந்து எங்கள் கேப் பிளாக் இருக்கக்கூடிய இடத்துல அந்த மகரந்த துகள் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்க்கறது வந்து எல்லாமே சூலக முடியில் மகரந்த துகள் விழுந்து அந்த மகரந்த துகள் இருக்கக்கூடிய சைட்டோபிளாஸ்ட் பொருட்கள்னால அதனுடைய நுனிப்பகுதி வரைக்கும் வந்து அந்த கேப் பிளாக் ஃபார்ம் ஆகி உருவாகக்கூடிய ஒரு தன்மை. இந்த கேப் பிளாக் அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான டூ மார்க் கேள்வி. கேப் பிளாக் எங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்கலாம், இல்லை கேப் பிளாக்னா என்ன அப்படின்னு கேட்கலாம், இல்லைனாக்கா கேப் பிளாக் வந்து மகரந்த துகளினுடைய சூலக முடிக்கும் இடையே உள்ள ஒரு பகுதியில் உருவாகிறது சரியா தவறா அப்படின்னு ஒரு ஒன் மார்க் க்வெஸ்சனில் கேட்கலாம். ஸோ அப்போ இதுவும் வந்து ஒரு கேப் பிளாக் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பார்ட். சரி, ஸோ அப்போ இந்த கேப் பிளாக்லேருந்து பார்த்திங்க சொன்னால் அந்த கேப் பிளாக் வந்து அடுத்த ஸ்டேஜில் நான் சொன்னால் கேப் பிளாக் மறைய ஆரம்பிச்சிடும். மறைய ஆரம்பித்தோடனே அந்த மகரந்த குழாயினுடைய வளர்ச்சி சூலக முடியில் நடக்கக்கூடிய வளர்ச்சி மகரந்த குழாயில் நடக்காது அப்படின்னு நின்று போயிடும் சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து என்ன ஆகும் சொன்னால் இது சூலக முடியிலிருந்து சூலகத்தண்டுக்கு உள்ள இந்த மகரந்த துகள் நுழைய போகுது. ஸோ சூலகத்தண்டு வந்து அந்த சூலகத்தண்டுக்குள்ளே நுழையிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் கண்டிஷன்ஸ் இருக்குது.
இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ, மின்னஞ்சல் மூலமாகவோ, குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி, 8ஆம் தளம், அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 685. தொலைபேசி எண் 7824045000.